வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. வஜிஷ்ட மகாமனிதர் சண்டிகா என்ற பெண்ணை கல்யாணம் செய்தார். அந்த சண்டிகா தேவியுடன் பல நாள் பல ஆண்டுகள் கூடி காலம் வச்சிருந்தார். சண்டிகாவுடன் அந்த சண்டிகாவை கல்யாணம் செய்து நீண்ட நாளா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்ல. அப்ப அந்த சண்டிகா என்ற பெண் என்ன செஞ்சது, என்ன செஞ்சாங்க, நமக்கென்று ஒரு குழந்தை பருவம் வேணும் அப்படின்னு அந்த அம்மா அதாவது ஏகப்பட்ட தவறு செய்தது. அப்ப இந்த அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை வச்சு காலம் கழிக்க முடியுமா? அதனால வஜிஷ்டர் என்ன செய்தார், சிவனை கோரி தபத்துக்கு போனார். அப்ப சிவன் பிரசன்னமாகி, ஐயா வஜிஷ்டர், என்னை கோரி தவம் இருக்கிறீ, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்க அவர் கிட்ட கேட்டார் இந்த வஜிஷ்டர், ஆண்டவனே எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் வர வேணும், ஆம்பளை பையன் வரத்தை கொடு அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னாரு, வஜிஷ்டர் உனக்கு புத்திர சந்தானம் கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன, 1000 பேத்துக்கு போன தேவடியால அரசாரி கண்டுபிடிச்சிருவா, அதன் பிறகு உனக்கு ஆம்பளை பையன் வர கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்ப உலக முழுசும் இந்த வசதி என்ன செய்தார், ஒவ்வொரு வீடா போய் கதவு தட்டினாரு. சரிங்க, 1000 பேர் போனவங்களை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு கதவு தட்டுறது. சரி, பொம்பளைங்க வழி வந்தா, ஏமா நீ 1000 பேர் போயிருக்கிறியா ஆசிரமத்துக்கு போனார் போய் உட்கார்ந்தாரு. ஆமா, அப்பதான் அவருடைய மனைவியாகிய சண்டிகா தேவி கேட்டா, ஏங்க ஆம்பளை போய் மரம் வாங்கிட்டு வந்தீங்க, வர போனீங்களே, அந்த குழந்தை வரத்தை வாங்கிட்டு வந்தீங்களா? அம்மா தாயே வந்தது வந்து ஒரு வாக்கு போட்டு அதை ஏண்டி கேக்குற, சிவனுக்கு ஒரு தவம் செய்து வர கேட்டேன், அந்த சிவன் என்ன சொன்னா தெரியுமா, 1000 பேத்துக்கு போன அவசாரி கண்டுபிடிச்சிருவா, அதன் பிறகு ஆம்பளை பையன் வர கொடுக்குறேன்னு சிவன் சொல்லாத சொல்லிட்டாரடி. நானும் ஒவ்வொரு வீடா போய் கேட்டேன், அவங்க அவங்க கையில கிடைச்சதுல அடிக்கிறாங்க, நான் யாரதான் கண்டுபிடிக்கிட்டோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்ப அட பாவி மனசா, நீ சிவன் அப்படி சொன்னார்ல, நேரா என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிருப்பேன் அப்படின்னா சொல்லுது. ஆமா, எப்படி சொல்லிருப்ப அப்படின்னு கேட்க, ஆண் குழந்தை இல்லைன்னு அதாவது ஒரு பொட்ட பிள்ளை மட்டும் பெத்தவன், ஆம்பளை பையன் வேணும்னு 999 பேர் போனேன், இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி 1000. ஆமா, அதனால இந்த குழந்தைய கையில பிடிச்சிக்க, அந்த ஒருத்தங்கிட்டையும் போயிட்டு வந்தார்னு அந்த பொட்ட பிள்ளை கையில கொடுத்துட்டு அவ போய் நிறைவேற்றி வந்துட்டான் போயிருச்சு. அப்பதான் இவர் சிவன் யோசித்தார், அடடா நம்ம வீட்டுல தேவையால வச்சுக்கிட்டு நம்ம ஆம்பளை பையன் கேட்டா சிவன் எப்படி வர கொடுப்பாரு. அதனாலதான் சொல்லாத சிவன் சொல்லியிருக்க, 1000 பேர் போன அவசாரி கண்டுபிடிச்சிட்டு வா, அதன் பிறகு ஆண் குழந்தை வரத கொடுக்கறேன்னு நம்ம இது தெரியாத இத்தனை அடி வாங்கிட்டோமே அப்படின்னா இனிமேல் இவளை நம்ம பொண்டாட்டிய வச்சு அரைச்சா செய்ய கூடாது, இவ நமக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம ஒரு பத்திரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன செய்தார், உலகம் முழுசும் ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு பட்டணமா தேடி அலைந்தார். அப்ப ஒரு ஏழை குடிசை வீட்டுல ஒரு பெண், அவ பேர் திதி. அந்த திதி என்ற பெண் அங்கே குடிசையில் இருந்துச்சு. இவரு அண்டி சாயி நேரம் போனார், அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, அதனால எனக்கு சாதம் சமைச்சு கொடுமா அப்படின்னு அந்த பெண்ணை கேட்டார். அந்த பெண் என்ன செஞ்சது,
அந்த பெண் என்ன செஞ்சது? ஐயா, நீங்க மாபெரும் மகா முனிவர், உங்களுடைய சாபத்துக்கு நான் ஆளாக கூடாது, அதனால நீங்க கேட்டபடி நான் சாபம் சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னா, என் மனசு எடுக்கிற மாதிரி நடந்துக்குவியா அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அப்ப ஆத்துமலன் அள்ளி இத சுவரா சமைச்சிட்டு வா அப்படின்னு அந்த திதி என்ற பெண்ணிட்ட கொடுத்தார். அந்த திதி என்ற பெண் என்ன செய்தார்? அந்த ஆத்துமலன் சோரா சமைச்சு அந்த மகா முனிவருக்கு போட்டா. ஆத்து மனலியே. ஆமா சரி, இவதான் நமக்கேத்த பத்தினி அப்படின்னு அவர் முடிவு செய்து அவளுக்கு அருந்ததி என்று பெயர் வைத்தார். ஓ, அருந்ததி. ஆமா சரிங்க, அருந்ததி என்று பெயர் வைத்து நீண்ட நாளா அந்த அருந்ததியுடன் குடும்ப நடத்த யோசித்தார். அப்ப இந்த சண்டிகாவை நம்ம என்ன பண்ணலாம்? இவ தேவடியா, இவளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த சண்டிகா தேவிய பெரும் சாபம் அளித்தார். எப்படி சாபம் கொடுத்தாரு? அந்த சண்டிகா தேவி நாளடைவுல அவ செஞ்ச பாவத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு யோசித்து, சரி நீ எனக்கு தேவடி ஆளா இருந்த இல்லையா, அதனால நீ செஞ்ச பாவத்தெல்லாம் தீர்க்க நீ அம்மைக்கல்லாக போ. ஆமா சரி, அந்த குழந்தை யாருக்கு போறதுன்னு தெரியாது, அதனால அதை குழவை ஆக்கினார். சரி, இந்த அருந்ததிய பத்தினி பெண்ண வானத்தில் நட்சத்திரமாக்கினார். வானத்தில என்ன காரணம்? அந்த இந்த பத்தினி தனம் அல்லவா, அந்த பத்தினி தனம் மாறாத இருக்கணும் அப்படின்னு வானத்தில் நட்சத்திரமாக்கினார். ஆனா அந்த திதி என்ற பெண்ணை அருந்ததி என்று பெயர் வைத்தார். அந்த அருந்ததிக்கு நாளடைவில் அருந்ததி என்ற பெண், அதாவது கிளி என்று மாறியது. கிளி என்று? ஆமா, அருந்ததிங்கிற பெண்ணு ஏன கிளியா மாறிச்சு? அதாவது முன்னோர்கள் திதி என்று சொல்லாமல் கிளி என்று சொன்னார். அந்த அருந்ததி என்ற பெண் தான் இந்த, நான் எப்படி சொல்லட்டும், கிளியின் அதுக்கு என்ன பேரு? பச்சைக்கடி பேரு தான். அது பிறகு வந்தது, அதோட சாவ சேர்த்து சக்கிளி. அந்த சிலைக்கும் பாரு, அந்த அருந்ததியர் குலத்துல, அதாவது இந்த சண்டிகா நாம ஏன் அம்மி மிதிக்கணும் அருந்ததி பாக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? ஏன் அந்த அம்மி மிதிக்கிறாங்க, அந்த அருந்ததி பாக்குறாங்க? இன்னைக்கு கல்யாணம் ஆகிற பொம்பளைங்களுக்கு தேவடியா குணம் வரக்கூடாது. ஓ, கல்யாணம் ஆவறங்களுக்கு? ஆமா சரிங்க, பத்தினி குணம் தான் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவடியா என்னைக்குமே காலு கடிதான். ஓ, காலு கடியில், அதனால அவ கால போட்டு மிதிக்கிறாங்க. சரிங்க, பத்தினி அருந்ததி என்றால் பத்தினி. சரி, அந்த பத்தினி தெய்வம் தான் வானத்தில் நட்சத்திரமா இருக்குது, ஒளிக்குது. அந்த பத்தினி குணம் போகக்கூடிய பெண்களுக்கு மனசுல பூதணும். அதனாலதான் அம்மையை மிதிக்கணும் அருந்ததியை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அருந்ததி பெண்ணால் வந்தது. அதனால் அப்பேற்பட்ட அருந்ததியர் குலத்தில் வந்தவங்க தான் இந்த அருந்ததியர்கள். என்னோட அன்பளிப்பு இல்லைங்க, உங்களுக்கு வந்தோடனே ஒருத்தர் அன்பளிப்பு செஞ்சிட்டாரு. யார் தெரியுங்களா? நம்மளது ரவி மாமா அவர்கள். அப்படி இருக்க இந்த அருந்ததி இனத்தில பிறந்த அருந்ததி பகடைமார்கள் ஒற்றுமை ஆன ஒண்ணு, அதாவது சட்டி நிறைய சோறு இருக்கும், வரவங்களுக்கு எல்லாம் அள்ளி போட்டுருவாங்க. ஆனா அந்த ஆக்கின சட்டி மூட தெரியாது அவங்களுக்கு. வெள்ள உள்ள கொண்டவங்க தான் இந்த அருந்ததியர். அப்படி அருந்ததியரனும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த மாரியம்மனுக்காக வேண்டி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளம், நோயிற்ற வாழ்வும், புறையில்லா செல்வமும், அவங்க செய்யும் தொழிலும், குடும்பத்தில் படிக்கக்கூடிய கல்வியும், பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு ஓங்கி வளர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நமது கைக்கு கைவான வழங்கும் அன்பு நண்பர், நமது அருமை தம்பி பையப்ப மலையை சேர்ந்த நமது உடன்பிரவா சகோதரன், அதாவது மோகன் அவர்கள், நம்மளுடைய நாடக கலைய இந்த முன்னாள், அதாவது கிராம கலை நாளடைவுல அழிஞ்சிட்டு இருக்குது. இந்த நாடக கலையை நமக்கு ஊக்குவப்படுத்தணும் அப்படின்னு நமது வைப்பமலையை சேர்ந்த மோகன் அவர்கள் யூடியூப் மூலமா நம்மளை போல கிராமைய தெற்குத்தாடிகளை முன்னாடி கொண்டாந்திருக்கிறார் நமது அன்பு சகோதரன் இந்த மோகன் அவர்கள். நம்முடைய மோகனுக்கு நமது சிலை கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம்.